வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம பேக்ரவுண்டில் தெரிகிற சூப்பரான இந்த பிளவுஸில் மேக் பண்ணியிருக்க கிளாத் பால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அதுவும் ஃபினிஷிங்காக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தயவு செஞ்சு யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக இந்த ஃப்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் பால்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாத் பால் வந்து எப்படி மேக் பண்ணுறது, ஃபினிஷிங்காக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்லீவில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் வந்து நெக்லையோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளாத் பால்ஸை மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பைப்பிங் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் கலர் வேணுமோ அதில் நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட், இது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பைப்பிங் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. பைப்பிங் அவங்க சூப்பராக மேக் பண்ணுறாங்க. பைப்பிங் வந்து ரொம்ப மெலிசாக தாங்க இருக்கும். நாங்கள் வந்து தின் பைப்பிங் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதனால நாங்கள் தின் பைப்பிங் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைனிங் விட்டுட்டாங்க. மெயின் பீஸ், அதாவது அந்த ஃப்ராக்கோட மெயின் பீஸ் ஸ்லீவோட எண்டில் வச்சு ஒரு பைப்பிங் ரெடி பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து பால்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தெர்மோகோல் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால்ஸை உங்களுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் கலரில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அத்தனை பால்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு மேலே, அதாவது அப்படியே பைப்பிங் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறது கிடையாது, பைப்பிங்க்கு கொஞ்சம் கீழே வச்சு அவங்க வந்து அந்த பால்ஸ் வந்து கண்டினியூஸாக நாங்கள் பால்ஸ் வைக்கலை, ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு பால். இது ஒரு டிசைன் மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால கஸ்டமர் இந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு பால் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால மார்க் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் டக் டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, ஆனால் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ரொம்ப அசிங்கமாக தெரியுது. இப்படியே விட்டிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. அதே மாதிரி உள்ளேயும் உங்களுக்கு உறுத்திட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மெயின் பீஸ் கீழே வச்சுட்டு அது மேலே லைனிங் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு நிறைய மேக்கிங் வீடியோ போடுறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து உல்டா சைட் திருப்பினோன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் என்ன ஆகிடும், உங்களுக்கு உள்ளே போயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால அந்த லைனிங்கில் ஒரு ஸ்டிச் போடுறாங்க. பாருங்கள் ஸ்டிச் பண்ணிட்டாங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது, அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அந்த எக்ஸ்ட்ராவோட தைச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்காதுங்க, ஒரு மாதிரி நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. அது மேலே, அதாவது மேல் போர்ஷன் இருக்குல்ல மெயின் பீஸில் ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறாங்க, எட்ஜ் தையல் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் இன்னும் நல்லா ஃபினிஷிங் வரும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கல்ல, பாருங்கள் அது ரெண்டு சைடுமே காமிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த தெர்மோகோலும் பால் வைக்காமல் இந்த மாதிரி பால்ஸ் வச்சிங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக வந்திருக்கல்ல, இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பால்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு தெர்மோகோலில் மேக் பண்ணாதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை தண்ணியில் போட்டிங்கன்னா எல்லா பால்ஸுமே அதோட ஷேப் மாறிடும். ஆனால் இந்த மாதிரி பீட்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. பாருங்கள் அந்த பால்ஸ் டிசைன்ஸ் வச்சு இந்த ஃப்ராக்கில் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு நாங்கள் பண்ண ஃப்ராக்கு, ஒரு ரெண்டு சாரீயில் நாங்கள் மேக் பண்ணது. இப்போ வந்து இந்த கிளாத் பாலில் வந்து நெக்கில் வைக்கிறது தான் ட்ரெண்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.